ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ்வி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நவராத்திரி. நிறைய பேர் வந்து நவராத்திரியை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவராத்திரி அம்மனை நம்ம மூன்று சக்திகளாக வழிபாடு செய்கிறோம். இச்சா, கிரியா, ஞான சக்தி. இந்த மூன்று சக்திகளையும் வழிபடுவதே நவராத்திரி திருவிழா. தீயவை எல்லாம் அகலவும், செல்வ வளம் பெருகவும், கல்வி உள்ளிட்ட ஞானங்கள் நிறையவும் கொண்டாடப்படும் பண்டிகையே நவராத்திரி. நம்ம வாழ்க்கையில் கல்வி, செல்வம், வீரம் இந்த மூன்றுமே ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த மூன்றுமே நம்ம வாழ்க்கையில் நிலைச்சு இருக்க கலைகளின் அதிபதியான கலைமகள் சரஸ்வதியும், செல்வத்தின் அதிபதியான திருமகள் அதாவது லக்ஷ்மி, வீரத்தின் அடையாளமான மலைமகள் துர்காதேவி, இந்த மாதிரி இவங்க மூணு பேரையும் கொண்டாடும் விழாவே நம்ம நவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். நவராத்திரி அப்படின்னாலே அது பெண்களுக்கான திருவிழா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி என்ன பெண்களுக்கு நவராத்திரியில் விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மகிஷாசுரன் அப்படின்னு ஒரு அரக்கர் இருந்தான். அவன் வந்து ரொம்ப கடும் தவம் புரிஞ்சு பிரம்மா கிட்ட ஒரு வரம் கேட்டான். எனக்கு வந்து மரணம் அப்படின்னு ஒன்று நடந்தால் அது வந்து ஒரு பெண்ணால் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஏன் அப்படின்னா, ஒரு பெண்ணால் தன்னை கொல்ல முடியாது அப்படின்ற ஒரு கர்வம் அவனுக்கு. பெண்ணுக்கு வந்து அவளுக்கு சக்தி இல்லை, அவள் வந்து ரொம்ப பலவீனமானவளாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப ஆணித்தனமாக நம்பினான். அதனால் அப்படி ஒரு வரம் கேட்டான். ஆனால் அம்பிகை வந்து 9 நாட்கள் கடும் தவம் விரதம் இருந்து 3 தேவிகள் இணைந்து ஒரு சுரூபமாக அதாவது மகிஷாசுர மர்த்தனியாக அவதரித்து மகிஷாசுரனை வதம் செஞ்சாங்க. அதை தான் நம்ம நவராத்திரி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். இந்த கதை வந்து நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, பெண் என்பவள் ஒரு சக்தி, அவள் வந்து ஆற்றல் நிறைஞ்சவள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உணர்த்துது. அதனால தான் நவராத்திரி வந்து பெண்களுக்கு விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் மைசூர் சாமுண்டீஸ்வரி மலையில் மகிஷாசுரனை துர்க்கை அழிப்பது மாதிரி ஒரு பண்டைய கால சிற்பம் வந்து இன்றைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வழிபடும் முறை. தமிழ் மாதங்களான புரட்டாசியில் அமாவாசை முடிஞ்சு பிரதமி தொடங்கி தசமி வர 9 நாட்கள் தான் நம்ம நவராத்திரி பண்டிகையாக கோலாகலமாக கொண்டாடிட்டுருக்கோம். இந்த 9 நாட்களும் அம்மனை எப்படியெல்லாம் வழிபடணும் அப்படின்ற வழிமுறைகளும் ஆல்ரெடி வகுத்து வச்சுருக்காங்க. வீரத்திற்கு 3 நாள், செல்வத்திற்கு 3 நாள், கல்விக்கு 3 நாள் அப்படின்னு ஒதுக்கி 9 நாட்களை நம்ம வழிபாடு செய்கிறோம். இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யும் போது நமக்கு வந்து சக்தி கிடைக்கும். அந்த சக்தியை வந்து நாம் நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்தணும் அப்படின்னும் பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. சில இடங்களில் அம்மனை வந்து நவ கன்னிகையாகவும் வழிபடுவாங்க, சில இடங்களில் நவ துர்க்கையாகவும் நினச்சி வழிபாடு செய்வாங்க. அடுத்து நவராத்திரி கொலு. இந்த கொலு வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிஷாசுரனை அழிப்பதற்கு அம்பிகை அவதரித்த போது எல்லா தேவர்களும் அவங்களோட சக்தியை வந்து தேவிகிட்ட கொடுத்துட்டு ஒரு பொம்மை மாதிரி நின்னதாக கூறப்படுது. அதை குறிப்பிடுற வகையில் தான் கொலு அமைச்சு நம்ம எல்லாருமே நவராத்திரி கொண்டாடிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்கள்லையும் சக்தியாக ஆதிசக்தியானவள் நிறைஞ்சிருக்கா அப்படிங்கிறது தான் உண்மை. அவளின்றி அணுவும் அசையாது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தான் கொலு அப்படிங்கிற தத்துவத்தை அவங்க வழிவகுத்திருக்காங்க. அதனால தான் கொலுவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓரறிவு உயிரிலிருந்து அனைத்துக்கும் ஆதாரமான அம்பிகை வரையிலுமான பொம்மைகள் கொலுவில் வந்து வச்சுருப்பாங்க. அதுலேயுமே வந்து எந்த படியில் எந்த மாதிரியான பொம்மைகள் வைக்கணும் அப்படின்ற நியதியும் அவங்க வழிவகுத்திருக்காங்க. இப்போ நவராத்திரி கொலு, அந்த கொலுவில் எந்த படியில் எந்த மாதிரி வைத்து நம்ம வணங்கணும் அப்படின்னு பார்க்கலாம். கீழிருந்து முதல் படியில் ஓரறிவு உயிர்கள் அதாவது மரம், செடி, கொடி இல்லை பூங்காக்கள் இறைஞ்சிருக்க மாதிரி அந்த மாதிரி நீங்கள் முதல் படியில் வைக்கலாம். 2nd படி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈரறிவு உள்ள உயிரினங்கள், எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நத்தை, அட்டை அந்த மாதிரியான உயிரினங்கள். 3rd படியில் 3rறிவு உள்ள உயிரினங்கள், எறும்பு, பூரான் அந்த மாதிரியானது. 4rறிவு படியில் பறவைகள், பறவைகளோட பொம்மைகளை நீங்கள் வைக்கலாம். 5rறிவு படியில் 5rறிவு கொண்ட விலங்கினங்கள், பார்த்தீங்கன்னா பசு, யானை இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த உருவம் கொண்ட பொம்மைகளை நீங்கள் வாங்கி 5rறிவு படியில் வைக்கலாம். 6rறிவு படியில் மனிதர்கள், வணிகர், குறவன், குரத்தி இந்த மாதிரியான பொம்மைகள். 7rறிவு படியில் தெய்வ அவதாரங்கள், உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த அவங்களோட பொம்மை, நவகிரகங்களோட அந்த பொம்மைகளை வாங்கி 7rறிவு படியில் வைக்கலாம். 8rறிவு படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்மூர்த்தி அவங்க தேவிகளோடு இருக்கிற மாதிரி பொம்மைகளை வாங்கி வைக்கலாம்.
ஒன்பதாம் படியில் ராஜராஜேஸ்வரியோட வடிவம், அது இருக்கிற மாதிரி கலசம் வச்சு ராஜராஜேஸ்வரியோட பொம்மையை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு படிக்குமே இப்படி தான் வச்சு நம்ம வணங்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வழிவகுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ கொலு வச்சு நவராத்திரி கொண்டாடுற பழக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்காது. சிலர் வந்து விரதம் இருந்தும் நவராத்திரி கொண்டாடுவாங்க. இந்த நவராத்திரி விரதம் அப்படிங்கிறது சக்தியை நினச்சி நம்ம விரதம் இருக்கிறது. இதிலிருந்து வரக்கூடிய பலன் அப்படிங்கிறது வேறு எந்த விரதத்துலேயும் இல்லை அப்படின்னு சொல்லி புராணங்களில் சொல்லியிருக்காங்க. தனம், தானியம், நிலையான இன்பம், நீண்ட ஆயுள் இருக்கணும், ஆரோக்கியம், ஸ்வர்க்கம், மோட்சம், இந்த மாதிரி நம் மனிதனுக்கு என்னென்ன வேணுமோ இது எல்லாத்தையுமே தரக்கூடிய விரதம் தான் இந்த நவராத்திரி விரதம். இந்த பலன் எல்லாமே நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா நவராத்திரியில் அம்பாளுக்கு ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான நைவேத்தியம், கோலம், மலர், அப்புறம் மந்திரங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இது எல்லாமே நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே இந்த நவராத்திரி விரதம் நமக்கு பரிபூர்ணமான அருளை வந்து கொடுக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நவராத்திரி ஒன்பது நாளுமே எந்த அம்பாவை நம்ம வணங்கணும், அவங்களுக்கு எந்த விதமான நைவேத்தியம் நம்ம படைக்கணும், எந்த மலர் கொண்டு நம்ம பூஜை செய்யணும், அந்த பூஜை செய்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அடுத்த வீடியோவில் வந்துட்டே இருக்குது. அந்த வீடியோவையும் பார்த்துட்டு இந்த நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் ஏஎஸ்பி சார்பாக நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்.